Thank you. ஓம் சாந்தி இன்று ஒரு கதையில நம்ம பார்க்க இருக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு துறவி ஒரு கிராமத்தின் வீதியில் நடந்து போயிட்டுருந்தார் அந்த கிராமத்துக்கு போய் ஏதோ ஒரு வீட்டு முன்னாடி நின்று பவதி பிட்சாந்தேகின்னு கேட்பாரு உடனே யாராவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அன்றைக்கு ஒரு பொழுது அவர் சாப்பிட்டு மறுபடியும் திரும்பி தவம் செய்ய போயிடுவார் இது அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படி ஒரு நாள் அந்த கிராமத்தில் அவர் வந்து சரி போகலாம் அப்படின்னு அந்த வீதி வழியாக நடக்கும் பொழுது எதுக்கு ஒரு மரண ஊர்வலம் போயிட்டு இருந்தது உடனே சரி மரண ஊர்வலம் போகுதே அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம யார் வீட்லையும் வந்து நம்ம கேட்க வேண்டாம் சாப்பாடு கேட்க வேண்டாம் அப்படி கொஞ்சம் நேரம் திண்ணையில் உட்காருவோம் மரண ஊர்வலம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வேணா நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு திண்ணையில் அப்படியே உட்காந்தாரு ஒரு வீட்டு திண்ணை முன்னாடி அந்த நேரத்தில் மரண ஊர்வலம் போகிறத பார்த்துட்டு யார் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வீட்டினுடைய எஜமானியும் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரையும் ரெண்டு பேரும் வெளியில் வர்றாங்க வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்த உடனேயே அம்மா சொல்கிறாங்க முனியம்மா யாரும் இறந்துட்டாங்க இருக்கு அவங்க யாருன்னு பார்த்துட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்களா நரகத்துக்கு போகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதாவது வீட்டு அம்மா தன் வீட்டு வேலை செய்யக்கூடிய முனியம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அனுப்புகிறேன் முனியம்மாவும் என்ன சொல்கிறா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப ஊர்வலத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த சாதுவுக்கு ஒரே ஆச்சரியம் நான் இவ்வளவு நாளாக கடவுளை நினச்சி தவம் பண்ணுறேன் நமக்கு நல்ல கதி கிடைக்கணும் சத்கதி கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நான் தவம் பண்ணுறேன் இங்கே சாதாரணமாக இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவ அவள்லாமல் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு முனியம்மா படிப்பறிவில்லாத ஒரு முனியம்மா ஒரு ஆள் வந்து இறந்ததுக்கப்புறம் ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறானா நரகத்துக்கு போகிறானாங்கிறத எப்படி இவங்களுக்கு தெரிய போகுது உடனே இந்த சாதுவுக்கு ஒரு ஆச்சரியம் சரி என்ன தான் நடக்குது பார்க்கலாம் முனியம்மா திரும்பி வந்து என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு உட்காந்துக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் நேரம் ஆச்சு முடியம்மா வேகமாக திரும்பி வர வந்த உடனேயே எஜமானி அம்மாவும் வெளியில் வர்றாங்க வந்துட்டு என்ன முடியம்மா யார் இறந்து போனார் அவர் சொர்க்கத்துக்காக நகர் நரகத்துக்கு போகிறாரா சொர்க்கத்துக்கு போகிறாங்களான்னு கேட்குறா அதுக்கு முடியம்மா அதெல்லாம் ஒன்றும் இன்னார் செத்து போயிட்டாங்க அவர் வந்து சொர்க்கத்துக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி முனியம்மா யதார்த்தமாக பேசுகிறாங்க சரி அப்படியா முனியம்மா வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே இந்த சாது என்ன பண்ணுறாரு அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க எப்படி உங்களுக்கு வந்து ஒருவர் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாரு அதுக்கு முனியம்மா பதில் சொல்கிறா சாமி இதொன்று பெரிய விஷயம் கிடையாது இறந்தவங்களுடைய சம ஊர்வலத்துக்கு பின்னாடி நிறைய பேர் நடந்து போய்ட்டுருப்பாங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக நாமளும் போகும் பொழுது அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க செத்து ஒழிஞ்சு ஆய்வேன் அவன் இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது பேசினாங்க அப்படின்னா அவன் வந்து சரியில்லை அவன் பாபம் செஞ்சவன் அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவான் யாராவது வந்து ஐயோ இவர் இறந்துட்டாரே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே எவ்வளோ வயசாயிட்டாலும் பரவாயில்லை இன்னும் கூட இருந்திருக்கலாம் இவருனால ஒரு நல்ல காரியமெல்லாம் நடக்கிறது நின்று போயிடுமே அப்படின்னு யாராவது பேசினா அவர் நல்லவர் அவர் சொர்க்கத்துக்கு போவார்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்னு வந்து முடியாமல் யதார்த்தமாக சொல்கிறான் அப்போது அந்த சாது புரிஞ்சுக்கிறாரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் எங்கே போவாங்கிறத இப்போ சிந்திக்கிறதை விட நாம் இப்போ உயிரோடு இருக்கும்பொழுது என்ன காரியம் செய்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு கதி சத்கதி இல்லை துர்கதியாக எதுங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்கிறார் அதனால் வாழ்க்கையில் ஒரு மனிதன் தான் வாழும்போது என்ன செய்கிறாங்கிறத வச்சு தான் நமக்கு அடுத்த ஜென்மா கூட நல்லபடியாக அமைகிறதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது அதனால் வாழும்போது நாம் நன்றாக வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி புரிபவர்களாக இருப்போம் Om um Shanti